மந்திரியா இருக்கு. மத்திய அமைச்சர் கையை பிடிச்சுக்கிட்டு நேரா டைனிங் ஹாலுக்கு வந்துட்டாரு. அப்பதான் ஒரு இட்லி எடுத்து வாய்ப்புள்ள அமுக்குறேன், பார்த்தா பக்கத்துல தலைவர் நிக்கிறாரு. நிறையவே நிறைய அதற்கு காரணம் தெய்வமாக இருந்து அப்பா அவர்கள் எடப்பாடியார் ஆட்சிக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இன்னைக்கு எந்த போராட்டத்தை எடுத்தாலும் ஒன்னு செயல்படுத்த மாட்டேங்குது. எதிர்கட்சி, உதிரி கட்சி, லட்டுப்பாடு கட்சி, இவனுங்க. இப்படி ஒரு அமைச்சர் சைக்கிளை ஓட்டி அனைத்து இந்திய அண்ணாங்கிற போது இந்த இயக்கத்தில் துரும்பாக இருந்து தூளாக வளர்ந்து துணையாக நின்ற சரித்திர சாதனை படைத்தவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய என்னை தோளோடு தோல் தட்டி கொடுத்து என்னை வளர்த்தெடுத்தவர்கள் சான்றோர்கள் இங்கே இருக்கின்றார். சத்தம் இல்லாமல் ஒரு சரித்திர சாதனையை படைத்திருக்கிற சாமானியனுடைய சரித்திர சாதனையை மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய சரித்திர சாதனையை சத்தம் போட்டு ஊரெங்கும் சொல்லுவோம் என்று சத்தியம் செய்து இன்றைக்கு கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை 1000 தொண்டர்களோடு அணிவகுத்திருக்கிற காட்சியை கண் எதை பாதுகாத்தார்கள், எதை வடிவமைத்தார்கள். மாவட்டத்திற்கான பிரச்சனை மாத்திரம் அல்ல இது, விவசாயிகளுடைய பிரச்சனை மாத்திரம் அல்ல இது, தமிழகத்துடைய உயிர் பிரச்சனை என்கிற காரணத்தினாலே புரட்சி. திரைப்பட நகைச்சுவை நடிகர் குண்டு கல்யாணம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக பல்வேறு பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மிகப்பெரிய ஆச்சரியம். இவைகளை போய் பார்க்கிற இடத்தெல்லாம் பார்த்தா மக்கள் சாரசாரையாக நிற்கிறார். இளைஞர்கள் இன்னைக்கு கேட்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் பாடம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்கன்னா இந்த கட்சியை அழிக்க முடியுமா? நினைத்து பார்த்தா பாரியில் எந்த தேர்தலாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக்காரன் தான் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு சான்று. இன்றைக்கு பெண்களே முன்வந்து வருகிறார்கள். இன்னைக்கு இங்கே சொன்ன வருவாய்த்துறை அமைச்சர் இந்தியாவிலே கணக்கெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த 32 மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார். கேரளாவின் முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். கேரளாவுடைய அதனுடைய கேரளாவுடைய மக்கள் தொகையும் குறைவு, அந்த எண்ணிக்கையும் குறைவு. ஆனால் தமிழகத்தை போன்ற பெரிய மாநிலங்களில் 2வது இடத்தில் மக்கள் பணியில் மக்களுக்கான திட்டங்களை சரியான முறையில் கொண்டு செல்கிற மாநிலங்கள் எடுத்துக்கொண்ட அது சிறிய மாநிலம். அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு மாநில அளவில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. எங்கள் கூட்டுறவுத்துறை இன்றைக்கு 3வது பரிசை பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலம் ஏறத்தாழ 93,467 போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் மீண்டும் நலமிட்டு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்களை பற்றி பேசாமல் அவருக்கு இந்த மேடையில் இருந்து விதிவிலக்கு கொடுத்துவிட்டு அவர்கள்தான் எங்களை வைத்தார்கள், அவர்கள்தான் எங்களை திட்டினார்கள். புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் போதே ஐசு பெட்டியில் இருக்குன்னு சொன்னவர் மத்திய அரசும் தலைவணங்கி உச்சநீதிமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். தலைவரை நியமிக்க தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு தலைவர் என்ன பண்றாரு?
தெரியுமா? நேர பக்கமா வந்து என்னுடைய ரெண்டு தோள்பட்டையும் குட்டி கலைஞர் அதான் நீடோடி வாழணும். நேற்று நான் தருமபுரியில் கொடுத்துட்டேனே, அவர் நீடோடி வாழணும். அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் 2221 வரும்போது அதையும் அவர் பார்க்கணும், எங்களை வாழ்த்தணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன், புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தொண்டன், இதைத்தான் விரும்புகிறான். டாக்டர் கலைஞர் அவர்களை பொறுத்தளவு திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர், தமிழ் பெரும் தலைவர், தமிழில் பல சாதனைகள் புரிந்தவர், கதை வசன கருத்தா மிக சிறந்த சாணக்கியவாதி. எனவே அப்படிப்பட்ட தலைவர் இந்த நாட்டுக்கு இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எங்கள் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நான் வேண்டிக் கொள்கிறேன். சரி.